அஸ்லாம் அலைக்கும் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம எதுவும் சமைக்க போகிறதில்ல, என்னோட வேனிட்டி பேக்கில் என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்டா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லைங்க. பட் ஒரு 5 to 6 மேரேஜஸ்க்கு நான் போய் மேக்கப் பண்ணியிருக்கேன். அது என்னோட ப்ரொஃபஷன் கிடையாது, ஃப்ரெண்ட்லியாக போய் மேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு உள்ள மேக்கப் பற்றின நாலேஜை உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற இந்த ப்ராடக்ட் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஒரு நல்ல மேக்கப்புக்கு இந்த ப்ராடக்ட்ஸே தாராளமாக போதுமானது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நான் இந்த ஃபேஸ் பேக் தான் யூஸ் பண்ணுறேன். இது வீக்லி 3 times யூஸ் பண்ணலாம். பட் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த பேக் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes விட்டுருங்க. அப்புறம் வாஷ் பண்ண உடனே மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களோட ஃபேஸ் 2 or 3 shades ரொம்ப பிரைட்டாக தெரியும், உங்களோட மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், வேக்கவும் செய்யாது. இது உள்ள க்ரீம் பட்டனில் இருக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு 20 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு உடனே மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மேக்கப்பில் நம்ம ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணுவோம். பட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போடுவேன், ப்ரைமர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அப்போ தான் நம்மளோட ஸ்கின் கேக்கியாக, ட்ரையாக இல்லாமல் க்ளோயாக இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி போடுங்க. நிறைய பேர் ஃபவுண்டேஷனில் வந்து 200-300 rupees யூஸ் பண்ணுவாங்க. பட் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃபேஸ், அதில் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ண வேணாம். என்னோட ஸ்கின் கலருக்கு என்ன சேட் தேவைப்பட்டதோ அது நான் வாங்கிக்கிட்டேன். நிறைய பேர் காம்பேக்ட் அப்ளை பண்ண மாட்டாங்க, ஃபவுண்டேஷனோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண உடனே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப க்ரீஸியாக இருக்கும். அந்த க்ரீஸி தன்மையை நம்ம ரிமூவ் பண்ணுன்னா ஜஸ்ட் பவுட்ரு வந்து, காம்பேக்ட் பவுடர் வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டதோடு வெளியில் போனீங்க அப்படின்னா அந்த டஸ்டெல்லாம் உங்கள் ஃபேஸில் செட் ஆகி பிம்பிள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்டலாக அந்த க்ரீஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டியாவது நம்ம வந்து கண்டிப்பாக காம்பேக்ட் அப்ளை பண்ணியே ஆகணும். இந்த காம்பேக்ட் பவுடர் தான் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். மற்ற காம்பேக்ட் பவுடர் எதுவும் சூட் ஆகலை. மெப்ளினில் பர்டிகுலராக இந்த காம்பேக்ட் தான் செட் ஆகுது. ஆக்சுவலி என்னோட பவுடர் முடிஞ்சிருச்சு, ஆர்டர் பண்ணியிருக்கேன், பட் இன்னும் டெலிவர் ஆகலை. ஜென்ரலாக செலிப்ரிட்டிஸ் எல்லாம் ரொம்ப க்ளோயாக இருப்பாங்க, அவங்க என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆக்சுவலி அது வந்து மேக்கப்பால் மட்டும் அந்த க்ளோயி லுக்கை வந்து அச்சீவ் பண்ணிட முடியாது. ப்ராப்பர் ஃபுட்டு, அப்புறம் ரெகுலர் ஸ்கின் ருட்டீன்லாம் இருக்கும். ப்ராப்பராக கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைஸ் பண்ணோம், அதெல்லாம் பண்ணாலே நம்ம ஸ்கின் வந்து ஓரளவுக்கு நல்லா க்ளோயாகவே இருக்கும். இப்போது இந்த செலிப்ரிட்டிஸோட இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கின் க்ளோயாக இருக்கிறது. ரீசன் வந்து அவங்க ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க ஃபவுண்டேஷனே நேச்சராகவே வந்து டிவி ஃபினிஷாக இருக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணாலும் அதே எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு பிங்கிஷ் கலரு. கேமராவில் அவ்வளோ கிளியராக தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் வந்து இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு க்ளோயாக பிங்கிஷ் கலரில் தெரியும். உங்களுக்கு கேமராவில் எவ்வளோ தூரத்துக்கு தெரியுதுன்னு தெரியல. நம்ம எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் டச்சாக இது எங்கெங்கே க்ளோயி லுக் தேவையோ அங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி கூட இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கிளென்சிங் வாட்டர் பற்றி பார்த்துடலாம். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்டோட வேனிட்டி பேக்கில் இதை நான் பார்த்துருக்கேன். நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா மேக்கப் ரிமூவ் பண்ணாமல் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு தூங்க போயிடுவோம். பட் அப்படி பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ஈஸியாக ப்ரீத் ஆகாது, ப்ரீத் பண்ண முடியாமல் இருக்கும். அதுக்கு அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டருக்குள்ளே ஆயில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வைப் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாது. இந்த ஐஷேடோ பிரைட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். லக்மியோட டெசர்ட் ரோஸ் தான் இது. இதில் நியூட் கலர்ஸ் எதுவும் கிடையாது. பட் அந்த ஃபங்க்ஷன் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான கலராக இருக்கும் இது.
சில ஐஷேடோஸ் வந்து போட்டு அழுத்திட்டே இருக்கணும், வெளியில் வரவே செய்யாது. பட் இது ஒரு ஸ்ட்ரோக்லேயே ஈஸியாக நமக்கு வந்துடும். கலரும் ரொம்ப கிளிட்டரியாக இருக்கும். ஸோ அதனால் பொண்ணு கோலத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐஷேடோ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஸ்ட்ரோக்லேயே நமக்கு கலர் நல்லா கிடைச்சிரும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஐஷேடோ. 25,000-30,000 வாங்கிட்டு மேக்கப் பண்ணுற மேக்கப் ஆர்டிஸ்ட் இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சிரிப்பாங்க. ஸோ பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு நாள்லேயே 1 lakh ஏர்ன் பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு ஐஷேடோக்கு 5,000 ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பில்லை. பட் நம்மளால் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நார்மல் யூஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இது மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ப்ராடக்ட் கூட கிடைக்கிது நமக்கு. இந்த ஐஷேடோவும் நான் நிறைய வேனிட்டி பேக்கில் பார்த்துருக்கேன், மேக்கப் ஆர்டிஸ்டோட வேனிட்டி பேக்கில். பட் பர்சனலாக எனக்கு பிடிச்சது இந்த ஓரிஃப்ளேமில் உள்ள த 1 மஸ்காரா தான். ஜென்ரலாக மஸ்காரா உள்ளே இருக்கிற இங்க் வந்து ஷூபாலிஸ் அளவு திக்காக இருந்தால் தான் அது நல்ல மஸ்காரா. இது ஐலேஷ் கர்லர். இது யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நயன்தாராவை க்ளோஸ்அப்பில் காமிக்கும்போது அவங்களோட ஐலேஷை நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், நல்லா கேர்ள் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காஜல் இது. இது ரெவ்லானோட காஜல். பட் இது வந்து ஒரு ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் மேலே உள்ள காஜல் உடனே கரைஞ்சி போயிடும். ஸோ மறுபடியும் நம்ம சார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். 800 rupees பென்சில். தொடர்ந்து ஒரு 10 days நீங்கள் காஜல் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் அகைன் நீங்கள் ஷார்ப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த காஜல் சீக்கிரமே கரைஞ்சி போயிடும். பட் ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்மஜ் ஆகாது, ரொம்ப நேரம் ஸ்டேயாக இருக்கும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட இது வந்து ஸ்மஜ் ஆகாது, கண்ணிலிருந்து வெளியில் வராது. இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் தான். இப்போ நான் இன்னொரு காஜல் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஃப்யூச்சரில் நான் வந்து மேக்கப் பற்றின மாதிரி இன்னொரு வீடியோ போட்டேன்னா அப்போ சொல்கிறேன். கிட்டத்தட்ட இது ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் எவ்வளோ நேரம் ஸ்டேயாக இருக்குது, ஸ்மஜ் ஆகதா என்ன அப்படின்னு தெரியும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டு. இப்போது இந்த ப்ராடக்ட் இருக்கா, ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சரியாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சாய் பல்லவிக்கு இருக்கிற மாதிரி ஒரு சீக்ஸில் பிங்கிஸ் லுக் இந்த ஸ்டிக் நான் உங்களுக்கு கொடுக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடி உள்ள ப்ரெஷ் வச்சு நீங்கள் ஸ்மச் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டிக் எப்படின்னா மேஜிக் லிப்ஸ்டிக் மாதிரி. இதை நீங்கள் அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் கொஞ்சம் லைட்டனும் ஆயிரும். நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கிறத நேச்சர்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இது டின்ட்டு, இது லிக்யூட் பட்டனில் இருக்கும். பட் இதில் உள்ள ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா வச்ச உடனே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்டெயின் வந்து நீங்கள் எந்த மாதிரி வச்சிங்களோ அதே மாதிரியே ஸ்டே ஆயிரும். ஸோ அதை விட டின்ட், இந்த மாதிரி வாட்ரி டின்ட்டை விட நம்ம அந்த ஸ்டிக்கே யூஸ் பண்ணுறது பெட்ரு. நெக்ஸ்ட்டு இந்த லாரியல் ஐலைனர். இது ரொம்ப நல்லா இருக்கும். பட் இது 400 something நினைக்கிறேன். பட் உள்ள ML ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஸ்வெட்டாகி வேர்த்தா கூட அதனால் இது ஸ்மஜ்ஜாகி கரைஞ்சி ஓடாது. அந்தளவுக்கு நல்ல ஐலைனர் இது. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எரேசர் வச்சு அழித்த மாதிரியே எல்லாமே நல்லா ரிமூவ் ஆயிரும். ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி மேக்கப் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போங்க. இது ஐப்ரோக்கு உள்ள க்ரீமு. இந்த இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். பிளாக் கலர் எடுக்காதீங்க, எடுத்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். ஸோ மெப்ளினோட ப்ரௌன் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்த ப்ரெஷ்ஷை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ தனியாக ஃபேஸஸில் இருந்து ஒரு ப்ரெஷ் வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை. இது நல்ல ப்ரெஷ் தான், பட் எனக்கு பர்சனலாக கம்ஃபர்டபுளாக இல்லை. எனக்கு செட் ஆகிற, எனக்கு சூட் ஆகிற ஒரு ரொம்ப நல்ல கலர் இது. ரெட் ரோஸ்ன்னு நான் நினைக்கிறேன், இதை ரெட் ரோஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இது லாரியலில் உள்ளது. இது மேட் தான். பட் பார்க்கும்போது நமக்கு மேட் மாதிரி தெரியாது, லைட் வெயிட்டாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே ட்ரை ஆயிரும். இப்போது நீங்கள் பார்த்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த விதத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னொரு கலர். இது எல்லா ப்ராடக்ட்டையும் நான் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் கிடையாது. டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன் அண்ட் மூட், அதை பொறுத்து தான் யூஸ் பண்ணுவேன். இந்த லோரியல் கலர் பர்டிகுலராக ரொம்ப நல்லாயிருக்கும். பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். சில மேட் லிப்ஸ்டிக் நம்ம லிப்ஸில் உள்ள பிரிங்கிள்ஸ் எல்லாம் தெரியும். பட் இந்த லோரியலில் அப்படி தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மோஸ்ட் ஃபேவரேட் ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன், ஸ்ட்ராப் ஸ்டிக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், க்ளோயாக இருக்கும். பட் வந்து டிரான்ஸ்பரண்ட் கலரு, இதில் கலர் எதுவும் கிடையாது. எனக்கே இது தெரியல, என்ன பேர் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு.
இது யுஎஸ் ப்ராடக்ட்டு, யுஎஸ்ல இருந்து வாங்கின ப்ராடக்ட் இது. ஸோ இது முடிஞ்சிட்டா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. நெக்ஸ்ட் மெப்ளினோட இதுவும் ஒரு ஸ்ட்ராப் தான். இது பவுட்ரு ஃபார்மெட்ல இருக்கும். ஜென்ரலாக வந்து க்ரீம் ஃபார்மெட்ல இருந்தால் நம்ம பவுட்ரு போட்டுட்டு க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து மறுபடியும் பிளாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்மெட்ல போட்டாலும் நல்லா இருக்கும். ஸோ இதுவும் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ கிளிட்டரியாக இருக்கு பாருங்க. அப்புறம் மெயினாக வந்து இந்த ஹேர் ஸ்ப்ரே, நிறைய பேருக்கு நோவா கோல்ட் தெரியும், பட் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற அந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து இந்த ஓசிஸ் ப்ளஸ் தான். இது வந்து நைக்கால தான் நான் வாங்கினேன். இந்த பர்டிகுலர் ஸ்ப்ரே வந்து உங்கள் ஹேரை ஃப்ரீஸ் பண்ணிடும். ஸோ கர்லி ஹேராக இருந்தால் கூட உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாரியலோட இந்த லிப்ஸ்டிக் பிரைடுக்கு ரொம்ப ஏத்த மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக். ஏன் அப்படின்னா, மேக்கப் ரிமூவர் வச்சு அழிச்சப்புறம் கூட என்னோட கையில் இது அப்படியே ஸ்டேயாக இருக்கு, நீங்களே பாருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.